பாருங்க நல்லா பாருங்க ஜோரா பாருங்க கோமாதா என் புறமாதாங்கிற படத்துல நடிச்சு சில்வர் சூப்படி ஓடி சில்வர் சோப்புல பத்து படி பால் கறக்கிற மாடு இது இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிச்சு இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற கூலி கூடண்டி ஏங்க எனக்கு தூக்கம் தூக்கமா வருது தூக்கம் வருதா அப்படியே தண்ணி அடைக்கிற கயிற்ற போட்டு மரத்துல இடர் எடுத்துருவண்டி இந்த மாடு என்ன வேலை இல்ல ஐயா மாடு இல்லடா அங்க நிக்குது மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு திங்க வந்தியா போட அந்த பக்கம் கோமாதா ஒரு 250 போட்டுக்கலாமா 250 போடுறதுக்கு இந்த சாராய கிடையா நீ குடுக்கற 250க்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும் மடிய பார்த்து வேலை கேளுங்க மடி மட்டும் என்ன வேலை இப்படி வா மடி மட்டும் சரியா வராது மாட்டோட சேர்ந்து தான் வரும் மாடே வேணாம் போ நீயே வேணா போடா அடுத்து 325 வால் வரைக்கு வந்துட்டீங்க அடுத்து பாதி மாடு வந்துட்டீங்க அடுத்து 500 முக்கா மாடு வந்துட்டீங்க 525 மாட்டு கொம்பு வரைக்கு வந்துட்டீங்க 600 ஒரு தரம் ரெண்டு தரம் 1000 யாரோ வெள்ளக்கார தூரம் வந்திருக்காரு மாட்டோட மரியாதை அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு இவனுக்கு எல்லாம் கூறினானுக்கு பாரு அஞ்சுக்கும் பத்துக்கு போகிறா 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 இந்த மாட்டு பக்கம் வந்தீங்க கையக்காரெல்லாம் ஓடிச்சு போடுவாமா ஐயா துரை பணத்தை அங்கேயே எண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க சார் நானே இருக்கிறேன் இந்த மாடு தாண்டா எனக்கு முதலீடு இத நம்பி தாண்டா நான் இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் பாத்தியா இது வளங்கறதா நீ பேச்ச மாத்தாத இந்த மாட்டை நீ 1000 வித்து தர முன்னாடி போன பின்னாடி ஆவது வந்துடுறேன் அப்படியே பின்னாடி போய் வேற அவனுக்கு வித்து டேய் நீ என்ன மாடு முடிச்சுட்டு வரியா இல்ல ஒட்டகம் முடிச்சுட்டு வரியா மாடு தானே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு அண்ணே நீ அடிக்காம திட்டாம இருந்தா என் மூளை நல்லா பிரகாசிக்கும் ஆமா இவர் பெரிய ஐயப்ப ஜோதி 5 மைலுக்கு அப்பால அப்படியே பிரகாசிக்கு போடா பெட்டனாஸ் லைட் இப்பதானே ஞாபகம் வருதே பெட்டனாஸ் லைட்னா மெண்டல் இருக்குமே நமக்கு நான் உடஞ்சு போமே ஏய் ஏற்கனவே ஒன்னு உடைச்சது பத்தாதா இங்க பாருறா உனக்கு எனக்கும் பெட்டனாஸ் லைட்டுக்கும் ஆகவே ஆகாது இங்க பாருறா பேசிட்டு இருக்கும் போதே இந்த தூங்கு மூஞ்சி மரம் தூக்கிடுச்சு இவளை கட்டிட்டு நான் எப்படா வாழ்க்கை நடத்துறது டேய் கண்ணா இந்த மாட்டை நம்பித்தாண்டா நான் இருக்கிறேன் இந்த மாடுதான் நான் தான் மாடு அண்ணே நீ மனுஷன் தெரியுமடா எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாதே அதுலதான் என் மொத்த பணத்தையும் போட்டிருக்கிறேன் இந்த மாட்டை வச்சுதான் நான் 1x1 டெவலப் ஆகி பெரிய ஆள் ஆகணும் மாட்டை பத்திரமா பாத்துக்க நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன் போய் படுத்துக்குமா படுத்துக்க படுத்துக்கடா மனுஷன் கிட்ட நம்ம அறிவு பூரா எடுத்து வெளிய விட வேண்டியதான் இந்த பையன் திங்க் பண்றேன் திங்க் பண்றேன் திங்க் பண்றானா இல்ல தூங்கிட்டானா ஏ ஃபார் சி சி ஃபார் வுட் என்னடா பண்ற திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதை பத்தி இப்ப நம்ம எதுக்காக படுத்திருக்கோம் வெயில் கொடுமை தாங்காம தானே படுத்திருக்கோம் ஆமா இந்த சூரியனோட படைப்பை பாத்தீங்களா பகல் பூரா வெயில அடிக்குது சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளியே வந்து குளிருது அதோட மகிமைய பாத்தீங்களா என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்டு டேய் டேய் என்ன நீ நல்லா திங்க் பண்ற நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கறேன் கேடுங்க பாய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான் இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம் ஏய் இப்ப என்ன திங்க் பண்ண அண்ணா நம்ம நாட்டுல 3 பேரா போனா எந்த காரையும் உருப்படாதான் பாங்க ஆமா சந்திர மண்டலத்துல போய் 3 பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா இது கூட தெரியாம உன்ன நான் எத்தனை தடவை பெரட்டி பெரட்டி ஓதிச்சிருக்கேன் கையால கூட அப்பி இருக்கேன் டேய் என்ன மன்னிச்சிடுறா சரி விடுங்க விடுங்க டேய் என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றா சரி வந்து போங்க இன்னும் நல்லா திங்க் பண்ணு நம்ம வியாபாரத்தை பெருசாக்குவோம் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கா இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானியை பிறக்க வேண்டியவ இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான் நீங்க ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆமா நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி விட்டுருங்க
அப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணிருந்தா அத உடனே என்கிட்ட சொல்றா, அத வெச்சு வியாபாரத்தை நம்ம பெருசா ஆக்கிக்கலாம்டா. சொல்றா இல்ல, நான் குத்துக்கல்லு மாதிரி இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போனான்னா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி யார் பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போனானா? அத பத்தி நீ திங்க் பண்றியா? மாடு போன பத்தி கூட நான் கவலைப்படலடா. உன்ன ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலையும் சொல்ல வச்சுக்கியடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுக்கியடா. அனாவசியம் அடிக்காதீங்க. உங்களுக்கு மாடு தானே வேணும்? ராத்திரி வாங்க, எங்க பெரியப்பட சொல்லி வாங்கி தரேன். ஏன் உங்க பெரிய பெண்ண மாடு பிடிக்கணும்னா? அனாவசியம் அடிச்சிடணும். வாங்க, தைரியம் வாங்க, பாத்தீங்களா எத்தனை மாடுகள்னு. ஆமாண்டா. ஏண்டா, உங்க பெரியப்பா மாடு குடுக்கறதெல்லாம் சரி, அது என்ன பகல்ல குடுக்காம ராத்திரில வந்து புடிச்சிட்டு போக சொல்றாரு? என்ன இருந்தாலும் இது உங்க பெரியப்பா மாடு, இத நான் அவுக்கிறது சரியில்லை. ஓ கையால அவுக்கு. நீங்க போய் அவருங்கண்ணே. நீ அவர்றா? நீங்க போய் அவருங்கண்ணே. யாரா தம்பி சத்தம் கேக்க? உங்க தம்பி பையன் அறிவழகம் வந்திருக்காங்க. யாரா முடிய அந்த அறிவழக? ஏய், யாரா அறிவழகங்கிறது வந்ததே இல்லையா? தெரியும்ண்ணே, சும்மா விளையாடுறாரு. யாரா அறிவழகனுங்க? அவர் ஃப்ரெண்டு நானுங்க. ஃப்ரெண்டுங்க நாங்க ரெண்டு பேருங்க மாடு அவுக்க வந்திருக்கிறோம். அட முள்ள மாதிரி பேசுங்களா. இந்த பக்கம் தானே வந்தானுங்க, எங்க போயிருப்பானுங்க தெரியாதுங்க. யாராவது எந்த ஊர்ல? கருத்து கொடுங்க. மாடு விக்கிற தரகருக்கு மாட சாமிட்ட வேலை செய்யறாங்க. அட பாவி, அந்த நல்லவர் வேலை ஏன்டா கெடுக்க? யாரு வாழ? அங்கேயே போவோம். எங்கேயா போறீங்க? ஊருக்கு போவாடா. அங்கே இல்லையா? ஊர்ல இருப்பாரு. ஊர்ல இல்லையா? தென்னை மரத்துல இருக்காரு. அட பாவிங்களா, உன்னை யோசிக்க நினைச்சேன். மாடு திருடவா வந்திருக்க? நான் திருட வரலீங்க சார். திருட இல்லைனா பின்ன ஏன்டா தென்னை மரத்துல உட்காந்துருக்க? இது ரோடு மாதிரி இருந்து சார், அதான் ஏறிக்குங்க. அப்ப நீ திருடனாடா? இல்லைங்க சார். பின்ன ஏன்டா ராத்திரி வந்திருக்க? அதே பகல்ல வந்து அவங்க பெரியப்பா மாடு தரமாட்டேன்னு சொன்னாங்க சார். அதனால ராத்திரில வந்து அவத்துக்கு போலாம்னு வந்தோம் சார். இவனும் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. காலையில அவங்க பதேத்துல வச்சுக்கிடுவா. இப்ப சொன்னீங்களே, இது வாசமான பேச்சு. ஐயா வாய்யா உட்காரு. என்ன பாக்க ஆரம்பிச்சாக்கோ? இங்க வாரு. தாத்தா மாதிரியே பேரனுக்கு கேலியும் கிண்டலும் தான். உங்க அப்பனை ஆத்தாலும் சண்டைக்கு போயிருக்காங்க இல்லையா? எதுக்கு? எதுக்கா? பதினாறாம் சடங்குக்கு வசந்திக்கு சீலை எடுக்க? அவனை கீழே எடுக்க அனுப்பப்பட்ட பாடு. அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, வயலை பாக்கணும், வரப்ப பாக்கணும்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போடான்னு அனுப்பிட்டேன். வெயில்ல வருவான்ல, அதுக்குதான் இளைஞ வெட்டி பட சொன்னேன். விடு, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன ஐயா? சடங்கான இல்ல ஐயா. என்ன தலையில கள்ளத்துக்கு போற மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்டுப்பா? நல்ல சந்தேகம் இல்ல. என்ன சடங்காகாம பேரம் பத்தி எடுத்தாங்க? அது இல்ல புத்தா, நீ சடங்காயி. சடங்கோ ஐயா, மகனை திருப்பி திருப்பி அதே கேட்டுக்காத வேற ஏதாவது? இல்ல புத்தா, நீ சடங்காயி. வீட்டு விட்டு வெளியே வர எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டேன். ஐயா, நல்லா கேட்ட கேள்வி. ஏன் புத்தா, தமிழ்ல இருந்தா கல்யாணம் வரைக்கும் வீட்டு விட்டு வெளியேற கூடாதோ? ஆமா, நம்ம பரம்பரையிலே அதானையா வழக்கம், வெளியில விட மாட்டோம்ல. நீ படிக்கல, வீட்டுக்குள்ளே இருந்த. படிச்சுக்குள்ள இருந்தா வெளியே வந்துதானே ஆகணும்? கறிக்கட்டு கிழவர பொட்டச்சுக்கு படிப்பு அதுக்கு விட்டுற வேண்டியதானே கழுதையே. இங்க பாரு, நீ அந்த காலம் படிக்கல, இது இந்த காலம், இன்னைக்கு படிச்சு ஆகணும். ஐயா, என்ன என்ன ஒரு மாதிரி நாத்தடிக்கி? இப்ப யார அப்படி எல்லாம் குடிக்கறாங்க? உங்க அப்பனுக்கும் பழக்கம் இல்ல, உனக்கும் பழக்கம் இல்ல. எப்பத்தா உனக்கு சீரட்டு குடிச்சா பிடிக்குமா? ராசா குடிச்சா எனக்கு பிடிக்கும். நீ சிகரெட்டு பிடிப்பியா? அடிய ராசா, இப்பதானே நீ ஆம்பளை மாதிரி இருக்க. எங்க பத்த வை? நல்லா தான் பத்த வைக்கிறா.
இங்க இரு 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 எப்படி என்ன இருந்தாலும் ராட்டா மாதிரி வருமா இது என்ன மினுக்கு மினுக்குன்னு அது எப்படி என்னையா சந்தைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா சந்தையில ஒரு காப்பி வாங்கி குடிங்க குடிங்கண்ணா வாயெல்லாம் மறு மறுன்னு ஆயி போச்சு அந்த வெத்தல கூடாதா எந்த வெத்தல இடிக்கல என்னது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பம் ரொம்ப முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல சீராடு வேற கேக்குதான் சீராடு என்ன நோதானே அது சரி தாய்மாமா வந்து சீராடு செஞ்சு பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா எனக்கு மட்டும் தாய்மாமாங்க இல்லையா இல்ல அவங்க தான் சீராட கொண்டு வரலையா உனக்கே சீராடு வந்திருக்கும் போது என் பேத்திக்கு சீராடு போகலைன்னா அப்புறம் தாய்மாமேன்னு நாட்டாமையா இருந்து என்ன பண்ணியா என்ன என்ன மறுபடியும் சந்தைக்கு போய் ஆடு வாங்கி வர சொல்லியா சீராடு போகணும் ஐயா இந்த ஆட்டையே கொடுத்துடலாமே அறிவு கேட்டவன உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்க இதை போய் கொடுக்கன்னு சொல்லியடா ஏன் உயிருக்கு உயிரை கொடுக்கங்க அதுல என்ன தப்பு சரி அப்ப போய் கொடுத்துட்டு வா அது போயிருவோம் இல்ல லட்சுமி காலையில போயிருவோம் மத்தா பாருங்க என் மருமக மாதிரி வருமா அவளுக்கும் கொடுறா இளநீ